ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது. எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது. இதை விவாதித்தால் ஏன் பாராளுமன்றத்தோடு இந்த அதிகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது, சரி. ஆனால் திமுக அரசு என்பது நிலையானதல்ல, மாநில அரசு தான் நிலையானது. ஸ்டேட்ல வந்து எக்ஸப்ஷனல் கேஸ், உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி முதலமைச்சரானது. எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது. இதை விவாதித்தால் ஏன் பாராளுமன்றத்தோடு இந்த அதிகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதை போய் மாநில அரசுகிட்ட நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது, சரி. ஆனால் திமுக அரசு என்பது நிலையானதல்ல, மாநில அரசு தான் நிலையானது. மாநில அரசுங்கிறது பெர்பெச்சுவேட்டு, கட்சிகள் வந்து வரும் போகும், அது வேறு. சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் போவார்கள், அது வேறு. மாநில அரசு எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலை இங்கே இல்லை, வர முடியாது. இந்தியாவிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட பட்டியல் சமூகம் பஞ்சாபில் தான் இருக்கிறது. மொத்த மக்கள் தொகை 32%, எஸ்சி எஸ்டி மட்டும் 32% உள்ள ஒரு சமூகம் தனித்து ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்றால் அவர்கள் தான் நிரந்தர முதலமைச்சராக இருக்க முடியும். ஏன்னா 33% இருந்தாலே ஆட்சிக்கு வந்துட முடியும். ஆனால் அது 100 விழுக்காடு கன்சாலிடேட் ஆகணும், அது பிராக்டிக்கலாக முடியாது. ஆனாலும் முன்கூட்டியே 1975 அந்த சமூகத்தை இரண்டாக கேட்டகரைசேஷன் என்கிற பெயரால் உடைத்து விட்டார்கள். சிகேஎஸ்சி மஜிபி 6 சீக்கிய மதத்தில் இருக்கிற ஷெடியூல் காஸ்ட், வால்மீகி அப்படின்னு ஒரு ஷெடியூல் காஸ்ட் இருக்கிறாங்க, வால்மீகிங்கிற பெயர்ல ஒரு ஷெடியூல் காஸ்ட் இருக்கிறாங்க. இந்த 2 சாதிக்கும் 12.5% இடஒதுக்கீடு, அங்க மொத்த மக்கள் தொகை 31.9% இடஒதுக்கீடு என்பது வெறும் 25%, ப்ரொபோர்ஷனேட்டா இல்ல. ப்ரொபோர்ஷனேட்டா மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கணும், 32% இடஒதுக்கீடு இருக்கணும், அதுதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறது. ஆனா அப்படி கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள 2011 சென்சஸ் படி, இதுல எல்லாரும் காஸ்ட் சென்சஸ் பேசுறாங்களே, அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்திய ஒன்றிய அரசு எடுக்கிற சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எல்லா கணக்கெடுப்பின் போதும் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ்ல ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு இருக்கிறார்கள் என்று சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. ஓபிசிக்கு தான் காஸ்ட் வைஸ் சென்சஸ் கிடையாது, எஃப்சிக்கு காஸ்ட் வைஸ் சென்சஸ் கிடையாது. ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், பேக்வர்ட் கிளாஸஸ், இவர்களுக்கு சாதி வாரியாக ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பது தெரியாது. ஏன் 10.5% போய் நிறுத்தி வச்சாங்கன்னா, எந்த டேட்டா அடிப்படையில் நீ 10.5 கொடுத்த அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துச்சு. டேட்டா இல்லை. வன்னியர்கள் 10.5% இருக்கிறார்கள் என்பது உனக்கு எப்படி தெரியும்? உன்ட்ட டேட்டா இருக்கா? டேட்டா இல்லை. பிறகு எப்படி கொடுத்த? நான் ஜனார்த்தனம் குழுவில் ரெக்கமெண்டேஷன்ல இருக்கு, அதனால கொடுத்தேன். அதுக்கு டேட்டா இருக்கா? இல்லை. அது ஒரு ஸ்டடி, அது ஒரு அனாலிசிஸ், அவ்வளவுதான். அதுக்கு வந்து டீடைல்டு ரிப்போர்ட் கிடையாது, டேட்டா கிடையாது, தோராயமாக சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே டேட்டா இல்லை, அதனால் என்ன கோரிக்கை வருது? அடுத்த கோரிக்கை, சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்து. அது ஜனநாயகமான கோரிக்கை, நாம் அதை வரவேற்கிறோம். ஆனால் எஸ்சி எஸ்டிக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு ஏற்கனவே இருக்கிறது. நாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஆதரவு தெரிவிப்பது ஓபிசிக்காக. விடுதலை சிறுத்தைகள் ஓபிசிக்கு ஆதரவானவர்களா இல்லையா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிப்பது எஸ்சி எஸ்டிக்காக அல்ல, ஏற்கனவே எஸ்சி எஸ்டி மக்களுக்கான சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. புள்ளி விவரம் இருக்கு, எல்லா புள்ளி விவரம் 2011 வரை எடுத்துட்டாங்க. எவரி 10 இயர்ஸ் சென்சஸ் எடுக்கணும், ஒவ்வொரு 10 வருஷமும் 1871 எடுத்துட்டு இருக்கிறாங்க, பிரிட்டிஷ் பெர்க்ல இருந்து 1971 வரையிலும்
மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. அதுக்கு பிறகு மக்கள் தொகையை வந்து கணக்கில் எடுத்துக்கல. ஏன் கணக்கில் எடுத்துக்கலன்னா, இங்கே சீலிங் வச்சுட்டாங்க. என்ன சீலிங் வச்சுட்டாங்கன்னா, ஒட்டுமொத்த இடஒதுக்கீடு இந்திரா சகானி வழக்கில் 50% தாண்டக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் தீர்வு சொல்லிடுச்சு. தமிழ்நாட்டில் ஏற்கனவே எம்ஜிஆர் வந்து ஓபிசி மக்களுக்கு 50% உயர்த்திட்டார். தாழ்ந்த தலித் மக்களுக்கு, பட்டியல் சமூகத்தினருக்கு 18% இருந்துச்சு பழங்குடி மக்களோடு சேர்த்து. பிறகு கலைஞர் 16% ஆக்கினார், 18% 19% ஆக்கினார். 25% இருந்த ஓபிசி இடஒதுக்கீட்டை 35% ஆக்கினார் கலைஞர். எம்ஜிஆர் வந்து 35% 50% ஆக்கினார். ஏன் அவருக்கு அந்த நெருக்கடி ஏற்பட்டதுன்னா, அவர் எக்கனாமிக்கல் அந்த கிரைடீரியாவை கொண்டு வந்தார், வருமான வரம்பு. யாருக்கு? ஓபிசிக்கு. அதனால அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் தோற்று போனார். அந்த தோல்வி தான் அவருக்கு அச்சத்தை தந்தது. இரட்டை இலை சின்னம் எந்த காலத்திலும் தோற்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த சூழல்ல, வருமான வரம்பு அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வந்த போது, அதற்கான ஜிஓ போட்ட போது, வந்த அடுத்த தேர்தல் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் 2 இடங்களில் தான் இரட்டை இலை ஜெயித்தது, 37 இடங்களிலும் தோற்று போனது. தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் போதே இரட்டை இலை தோல்வியை கண்டது என்றால், அது இடஒதுக்கீடு தொடர்பான பிரச்சனையால் தான். வருமான வரம்பு அரசாணையை திரும்ப பெற்றுக் கொண்டார். 35% இருந்த இடஒதுக்கீட்டை 50% உயர்த்தினார். ஒரே பல்டி 35% 50% ஆகி போச்சு. எக்கனாமிக்கல் ஜிஓ விட்ரான், திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டு. இது நடந்தது தமிழ்நாட்டு அரசியல். ஆகவே இடஒதுக்கீட்டை வழங்குகிற போது மாநில அரசுகளின் கைகளில் அதிகாரம் இருந்தால், மாநில அரசுகள் தம் விருப்பம் போல் அந்தந்த மாநில சூழலுக்கு ஏற்ப இந்த பட்டியல் சமூகத்தினரை ஒருங்கிணைய விடாமல், ஒரு சக்தியாக சேர விடாமல் எதிர்காலத்திலே சிதறடித்து விடுவார்கள். இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கவலை. இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கவலை. நீ இதில் கவனமா கேட்கணும், உங்களுக்கு ஒரு தெளிவு தேவை. நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த். இன்னைக்கு வந்து தலித்துகள் வசிக்கிற குடியிருப்புகளுக்கு வருகிறார்கள், ஓட்டு கேட்கிறார்கள், தலித்துகளின் கோரிக்கைகளுக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள் அல்லது நிறைவேற்றுகிறார்கள் என்று சொன்னால், ஒரே ஒரு ஹோல்டு தான், ஒரே ஒரு பிடிமானம் தான், ஒரே ஒரு பிடிமானம் தான், த கான்ஸ்டிடியூஷன், அரசமைப்பு சட்டம். ஒரே ஒரு பிடிமானம் தான், இல்லைனா ஊதி போட்டு போயிடுவாங்க. எந்த கோரிக்கையும் ஈடுபடாது, எந்த கோரிக்கையும் ஈடுபடாது. இன்றைக்கு நாம் ஒரு சக்தியாக வளர்ந்து வந்த நிலையிலும் கூட நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தும் ஏற்கப்படுகிறதா, நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? பதவி உயர்விலே இவ்வளவு காலம் ரோஸ்டர் முறை இருந்தது, இந்த ரோஸ்டர் முறை அழிக்கப்பட்டு விட்டது. அவர்களை உயர்ந்த இடத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு சடசடவென கீழே கொண்டு வந்து சாதாரணமான இடத்திலே உட்கார வைத்திருக்கிறார்கள். அரசு அதிகாரிகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு மிக சாதாரண பொறுப்புக்கு வந்து விட்டார்கள். அதுவும் ஒரு வழக்கு தான் உச்சநீதிமன்றத்தில். ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது.